ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் திக்ஸி வெப். இதில் காம்படிட்டிவ் எக்ஸாமில் வர மேக்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹவு மெனி ரெக்டாங்கிள்ஸ், எத்தனை செவ்வகங்கள் உள்ளன. ஏற்கனவே வந்து நம்ம எத்தனை முக்கோணங்கள், எத்தனை சதுரங்கள் உள்ளன அப்படிங்கிறத வந்து எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாங்கிறத வந்து பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்களுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்றைக்கி வந்து எத்தனை செவ்வகங்கள் உள்ளன அப்படிங்கிறத எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணியிருக்க மாடல்ஸ் எக்ஸாமில் வந்தால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லா கணக்கும் போலவே இதுலேயும் நம்ம பேசிக்கில் இருந்தே போகலாம். இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு செவ்வகம் இருக்குது. இதில் வந்து எத்தனை செவ்வகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ வந்து 1, 2, 3, 4, அடுத்து வெளியில் 1, அந்த இது சேர்த்தோம் அப்படின்னா வந்து 5. நமக்கு பார்த்தோன்னே டக்குன்னு எல்லாருமே சொல்கிறது இந்த 5 சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இது சின்னது அப்படிங்கிறனால நம்ம பாக்ஸ் பாக்ஸாக பிரித்தும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் பிரித்து காமிக்கிறேன். இப்போ இந்த இதை பிரிக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1 நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ 2 செவ்வகம் கிடைக்கும். இந்த மாதிரி நடுவில் பிரிக்கிறப்ப 2 இது கிடைக்கும், இங்கிட்ட 1, இங்கிட்ட 1ன்ட்டு. அதே மாதிரி இந்த குறுக்க இருக்குல்லையா, அந்த இதை வந்து பிரித்து காமிக்கிறப்ப மேலே 1, கீழே 1, இதில் 2 செவ்வகம் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த 2 கட்டத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மொத்தம் 9 செவ்வகங்கள் கிடைக்கும். 5 + 2 + 2 = 9 செவ்வகங்கள் நமக்கு கிடைக்கும். இதை வந்து நம்ம இப்படி தான் செய்யணுமா அப்படின்னா, இது சின்ன கட்டம் அப்படிங்கிறனால நம்ம கவுண்ட் பண்ணி பிரித்து செஞ்சாச்சு. இதுவே ரொம்ப பெருசாக இருந்தால் நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக செய்ய முடியாது. இது 2 கட்டம். எப்படி சதுரத்தில் ஒரே மாதிரி ரோவும் காலமும் ஒரே மாதிரி இருந்தால் வர்க்கங்களின் கூடுதல் யூஸ் பண்ணமோ, அதே மாதிரி செவ்வகத்தில் ரோவும் காலமும் ஒரே மாதிரி இருந்தால் கணங்களின் கூடுதல் ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். n(n+1/2)2. இப்போ இதில் என்ங்கிற இடத்துல வந்து நம்ம 2 போடலாம். இந்த இதுக்கு சின்னது அப்படிங்கிறனால இதை நம்ம போட அவசியம் இல்லை, ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் ரொம்ப 10 கட்டம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா போட்டு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ 2 × 2 + 1/2 2 அப்போ 2 × 3/2 2. இப்போ 2 கேன்சல் ஆயிடுச்சு, மேலையும் கிளே 2, அப்போ 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ 3² = 9. இப்போ இந்த இதில் 9 கட்டம் இருக்குன்றத நம்ம ஏற்கனவே வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை வந்து இப்படி தான் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா இன்னொரு மாடலும் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி 2 கட்டம் ஒரே மாதிரி ரோ காலம் இருந்தால் தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியும், இந்த ஃபார்முலாவை. அப்படி இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து ரோவில் என்ன இருக்குது, இது காலமில் வந்து 2 இருக்குது, 1, 2. அப்போ 1 + 2 = 3. அதே மாதிரி ரோலையும் நமக்கு 1, 2 போட்டோம்னா 1 + 2 = 3. இப்போ 3 × 3 அப்படின்னு போட்டு நம்ம 3 × 3 = 9 இப்படியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம நிறைய கணக்கு செய்யலாம். இப்போ அதே மாதிரி தான், ஆனால் அது வந்து 2 கட்டம் மாதிரி இது வந்து 3 கட்டம். ஸோ இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒரு 2-3 கணக்கு நம்ம பார்த்து ப்ராக்டிஸ் ஆகிறப்ப நமக்கு மறக்கவே மறக்காது, நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதில் எத்தனை காலம் இருக்குது, 1, 2, 3. ஸோ 1 + 2 + 3 = 6. 1, 2, 3, 3, 3, 6. அதே மாதிரி தான் ரோவும் நமக்கு 3 இருக்குது, ஸோ அதுவும் 6. அப்போ 6 × 6 = 36. இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சு 36 செவ்வகம் இதில் இருக்குதுன்னு நம்ம போட்டுடலாம். இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணாலும் நமக்கு கரெக்டாக வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ என்ங்கிற இடத்துல நம்ம 3 போட்டுறணும். இப்போ 3 × 3 + 1 = 4/2. இப்போ 2 × 2 = 4. இப்போ உள்ள 2 = 6. அப்போ 6² நம்ம போட்டுடலாம் = 36. இப்போ நமக்கு இதுலையும் நமக்கு 36 வருது. ஸோ நம்ம வந்து எந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணிக்கலாம், அது இந்த மாதிரி ரோ காலம் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான். இப்போ வந்து இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ரோ காலம் ரெண்டுமே வந்து ஒரே அளவாக இருக்கிறது. இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது ரோ காலம் ரெண்டுமே வந்து வேறு வேறு அளவில் இருக்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு காலம் எத்தனை இருக்குது, 1, 2, 3 காலம் இருக்குது. அடுத்து ரோ எத்தனை இருக்குது, 1, 2, 3, 4 ரோ இருக்குது. அடுத்து இப்போ வந்து நம்ம காலம் எப்படி கூட்டி போடுவோம், வழக்கம் போல் நம்ம 1 + 2 1, 2, 3 3, 3, 6. அப்போ 6
ரோவ் அதே மாதிரி போட்டோன்னா 4, 3, 7, 7, 2, 9, 9, 1, 10 பத்து போட்டுடலாம் ரோவில். இப்போ பெருக்கிறப்ப 6 × 10 = 60 இதில் மொத்தம் 60 செவ்வகம் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து போட்டுடலாம். இது வந்து ரோ காலம் ரெண்டு வேற வேறையாக இருக்கப்ப இந்த மாதிரி போட்டு நம்ம கண்டுபிடிச்சி போட்டுடலாம். இது எத்தனை நம்பராக இருந்தாலும் இதே மெத்தட் தான். இப்போது இது வந்து கொஞ்சம் பெரிய செவ்வகம், இதையும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதா ஒரே மெத்தடு தான். ஆனால் நான் வந்து ஒரு 3 கணக்கு நான் இந்த மாடலில் போட்டிருக்கேன். இப்போ இதில் எத்தனை காலம் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7 காலம் இருக்குது. எத்தனை ரோ இருக்குதுன்னு பார்த்தா 5 ரோ இருக்குது. நம்ம வழக்கம் போல் வந்து இந்த தான் கூட்டி போடுறது தான். இதை வந்து நம்ம எப்படி நம்ம கூட்டுறப்ப ஈஸியாக வருது அப்படின்னு பார்த்து நம்ம போடலாம். எப்படின்னா இப்போ வந்து 7 × 3 கூட்டினா 10 வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம கூட்டியும் போடலாம். இல்லை 1, 1, 1, 2, 3, 3, 3, 6, 6, 4, 10, 10, 5, 15 இங்கே வந்து நம்ம 15 இங்கே 5 வரைக்கும் 15 போட்டுட்டோன்னா அடுத்து இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிறது 7, 6, 13 தான். அப்போ 15 ஐயும் 13 கூட்டினோன்னா நமக்கு 28 கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியும் நம்ம வந்து இந்த பக்கம் போட்டுக்கரலாம். இல்லைன்னா நம்ம வந்து 7 வரைக்கும் வரிசையாக கூட்டியும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நமக்கு 1, 5 வரைக்கும் இருக்கிறதுக்கு 15 7 வரைக்கும் இருக்கிறதுக்கு 28 போட்டோம். இப்போ இந்த 28 ஐயும் 15 ஐயும் பெருக்கி போட்டால் போதும், அவ்வளோதான் ஆன்சர். இப்போ 8 × 5 = 40 மீதி 4, 2 × 10 = 14, 14 × 14 1 × 8 = 2 0, 8 × 4 = 12 மீதி 1, 2 × 1 = 3, 3 × 1 = 4 அப்போ மொத்தம் இதில் வந்து 420 செவ்வகம் இருக்குது. அதுக்கு இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போது இந்த இதை பாருங்கள், இதில் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதாவது ஒரு வரிசை, ஒரு காலம் வரிசை மட்டும்தான் இருக்குது. ரோ வந்து 1 ரோ தான் இருக்குது. எத்தனை காலம் இருக்குது அப்படின்னு பார்த்தா 5 காலம் இருக்குது, ரோ வந்து 1 ரோ தான் இருக்குது. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். இதை மட்டும் நம்ம கூட்டி போட்டால் போதும். 1, 2, 3, 3, 3, 6, 6, 4, 10, 10, 5, 15 15 செவ்வகம் தான் இதில் இருக்குது அப்படின்னு நம்ம இந்த இதை மட்டும் கூட்டி போட்டாலே போதும். ஏன்னா எப்பயுமே வந்து நம்ம ரோ எத்தனையோ அதை கூட்டி நம்ம பெருக்குவோம். இதில் 1 ரோ தாங்கிறனால 15 ஒன்றால் பெருக்கிறனால நமக்கு 15 தான். இப்போது இந்த மாடலில் கேட்டால் எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வரிசையாக ஒவ்வொரு கட்டத்துக்கும் நம்ம நம்பர் கொடுத்துக்குவோம். எத்தனை செவகம் இருக்குன்னு 1, 2, 3, 4 இப்போ இதில் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 1 ஐயும் 2 ஐயும் கூட்டினா 3, 3, 3, 6, 6, 4, 10 அந்த இதை 10 இந்த இதில் வந்து நமக்கு 10 இருக்குதுன்னு போட்டுறோம். அதே மாதிரி இந்த இதில் பார்ப்போம், 1, 2, 3, 4 அப்போ இதை போடுறப்பையும் நமக்கு எத்தனை வரும் அப்படின்னா 10 வரும். அதை நம்ம மேலேயும் குறிச்சிக்கிறலாம், இல்லை கீழேயும் நம்ம குறிச்சிக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த கீழே இருக்குது பாருங்கள், இந்த வரிசையில் எத்தனை இருக்குது, இதுலேயும் 4 கட்டும். அப்போ 4 வர்றப்பையும் நமக்கு என்ன தெரிஞ்சிடும், 10 தெரிஞ்சிடும். இப்போ 3 இடத்துல நம்ம 10, 10, 10 போட்டிருக்கோம். அப்போ 10 + 10 + 10 = 30 இதுதான் ஆன்சர். அப்படித்தான் இது தவறு. ஏன்னா இதில் இன்னொரு சின்ன வேலையும் இருக்குது. இதில் மொத்தம் எத்தனை கார்னர் இருக்குது அப்படின்னு பார்த்தா 2 கார்னர் இருக்குது. இந்த கார்னரை மட்டும் நம்ம வந்து கழிச்சிடணும். இந்த 2 கார்னரையுமே வந்து நம்ம கழிச்சிடணும். சப்போஸ் இப்போ இந்த பக்கமும் இப்போ ஒரு கோடு இருந்து இது ஃபுல்லாகவே நமக்கு க்ளோஸாக இருக்குன்னா அப்போ நமக்கு 4 கார்னருங்கிற மாதிரி வந்துடும். ஆனால் நமக்கு இப்போ வந்து எதுக்கு அதை சொல்கிறேன்னா, அந்த மாதிரி கணக்கு வந்தால் நம்ம 4 தான் கழிச்சிடணும். மொத்தமாக கூட்டி போட்டுட்டு இப்போ இந்த பக்கம் 40 - 4 போட்டு நம்ம வந்து அதை கழிச்சு போட்டுடணும். ஆனால் இப்போ நமக்கு 30 - 2 அப்போ 28 மொத்தம் இதில் எத்தனை செவ்வகம் இருக்குது அப்படின்னா 28 செவ்வகம் இருக்குது. இந்த மாதிரி கணக்கு கொடுத்தா இந்த மாடல் யூஸ் பண்ணி செஞ்சிடலாம். இப்போது இந்த மாடல் பாருங்கள், நம்ம லாஸ்ட்டாக பார்த்த மாடல் மாதிரியே தான். அதே மாதிரியே நம்ம போடுவோம், 1, 2, 3, 4 அப்போ 10 1 + 2 + 3 + 4 = 10 அடுத்து இந்த பக்கம் இந்த நேர் இது இருக்குலையே செங்குத்தாக இருக்கிறது, இதுலேயும் பார்க்குறோம் அப்படின்னா இதுலேயும் வந்து நமக்கு 10 அதே மாதிரி நம்பர் கொடுக்குறப்ப. ஸோ 10 + 10 = 20 20 தான் ஆன்சர். அப்படின்னா அது தவறு. ஏன்னா இதுலேயும் நம்ம கார்னர் பார்க்கணும், இதில் வந்து கார்னர் 1 தான் இருக்குது. ஸோ அந்த 1 நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். 20 - 1 = 19 அப்போ இதில் மொத்தம் 19 செவ்வகம் இருக்குது. அதுதான் நமக்கான ஆன்சர்.
இப்போ இதை பாருங்க, நமக்கு வந்து இந்த மாடலில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அதே கணக்கு மாதிரி தான் வர, 1, 2, 3, 4 இதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்பர் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மொத்தம் எத்தனை இருக்குது, இதில் 10 இந்த பக்கம், இங்கே 10 இந்த நேர் வரிசைக்கு, அடுத்து இந்த வெர்டிக்கல் வரிசைக்கு, இதுக்கு 10. அப்போ நமக்கு 30 இது கிடைக்குது. 10 + 10 + 10 = 30. இப்போ இதுலேயே நமக்கு வந்து 2 கார்னர் இருக்குது. அப்போ வந்து நம்ம அந்த 2 வந்து நம்ம மைனஸ் பண்ணிடணும். சில பேர் கேட்கலாம் இது ஸ்கொயர் மாதிரி இருக்கேன்னு. சாரி, கொஞ்சம் எதுவும் கொஞ்சம் தள்ளி வரைஞ்சிருக்கலாம், பட் இது ரெக்டாங்கிள். 30 - 2 = 28. அப்போ ரெக்டாங்கிளுக்கு தான் இந்த மெத்தடு சரியாக வரும். இதில் வந்து மொத்தம் 28 செவ்வகம் இருக்குது. இந்த மாதிரி நம்ம செஞ்சிடலாம். இப்போது இந்த கணக்கை தான் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபுல் சேஃபு, இதில் வந்து 1 பக்கம் வந்து கேப்பாக இருக்குது. அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். வழக்கம் போல் நம்ம வந்து காலம் எத்தனை அப்படின்னு எண்ணுவோம். 4 காலம் இருக்குது. ஸோ 4 வந்தாலே நம்ம டக்குன்னு 10 போட்டுடலாம். 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் 4 10. அடுத்து ரோ எத்தனை ரோ இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பத்து ரோ இருக்குது. இதை வந்து 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் 4 இந்த மாதிரி போடுறப்ப நமக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து இயல் எண்களின் கூடுதலுக்கான ஃபார்ம்லாவை யூஸ் பண்ணலாம். ஏன்னா வரிசையாக தானே நம்ம 1, 2 எழுதுகிறோம். இயல் எண்களுக்கான ஃபார்ம்லாம் n×n+1/2. எண்ணுக்கு பதிலாக 10, n+1 10+1 = 11/2. 1, 2, 2, 2, 5, 10. 5×11 = 55. அப்போ இந்த ரோவை பெருக்கி வர்றது வந்து நமக்கு 55 வருது. ரோ கூட்டி கூட்டி போடுறதுல நமக்கு 55 கிடைக்குது. காலமில் வந்து நமக்கு 10 கிடைக்குது. ஸோ இந்த 10 55 பெருக்கிறப்ப நமக்கு இந்த இடத்துக்கான செவ்வகத்தோட எண்ணிக்கை கிடைக்குது. இப்போ நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் இடத்தோட செவ்வகத்துக்கான எண்ணிக்கை. ஏன்னா இது வரைக்கும் தான் நம்ம போட்டிருக்கோம், 4 காலம் தான் நம்ம போட்டிருக்கோம். இந்த கீழே வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா காலம் இருக்குது, அதை நம்ம அடுத்து கண்டுபிடிக்கணும். இப்போ 10×55 = 550. இது வரைக்கும் நான் க்ரீனில் குறித்து காமிச்சது வரைக்கும் இருக்க செவ்வகத்தோட எண்ணிக்கை. இப்போ அடுத்து கீழே இருக்கிறத நம்ம மறுபடியும் தனியாக கண்டுபிடிக்கணும். இப்போ நான் கோடு போட்டு காமிக்கிறதுக்கு, இப்போ இதில் எத்தனை காலம் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ 9 காலம் இருக்குது. இந்த 9 வந்து நம்ம 9 வரைக்கும் இருக்கிறத எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலான்னு இன்னொரு இதுவும் இருக்குது. 1 இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் 1, லாஸ்ட் நம்பர் 9. அப்போ 1 9 கூட்டினா 10. அடுத்து 2 8 கூட்டினா 10. அடுத்து 3 7 கூட்டினா 10. அடுத்து 4 6 கூட்டினா 10. அடுத்து 5 இருக்குது. அப்போ இந்த பக்கம் 4, மொத்தம் 2 சேர்த்து சேர்த்து கூட்டுறப்ப நமக்கு 40 கிடைக்குது. நடுவில் இருக்க 5 45 அப்படியே நம்ம போடலாம். இந்த n×n+1/2 அந்த ஃபார்முலாவை போட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ நமக்கு வந்து இந்த 9 வரைக்கும் இருக்கிறத வரிசையாக நமக்கு கூட்டுறப்ப இயல்களோட கூடுதல் வந்து 45 ஞாபகம் வச்சுக்கிறணும். அதே மாதிரி இங்கே ரோ வந்து 4 தான் இருக்குது, அதை வந்து நம்ம 10 கண்டுபிடிச்சு நம்ம போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம எதை எதை பெருக்கணும் அப்படின்னா 45 10 நம்ம பெருக்கணும். இந்த ரோ அதாவது இந்த 1 வரை 1 to 9 வரைக்கும் இருக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணியும் செஞ்சுக்கிறலாம். இல்லை நமக்கு இப்போ ஃபார்முலா டக்குன்னு ஞாபகம் வரலைன்னா இந்த ஃபஸ்ட் நம்பரை லாஸ்ட் நம்பரை கூட்டியும் நம்ம செஞ்சுக்கிறலாம். இப்போ நம்ம 10 45 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும், 450 வரும். அப்போ இந்த 550 கூட்டினா மொத்த செவ்வகத்தோட எண்ணிக்கை கிடைக்கும். ஆனால் இதில் நம்ம இன்னொரு வேலை செய்யணும். என்ன அப்படின்னா 2 நம்ம இதை போட்டிருக்கோம். அதாவது இந்த 10×55 இந்த கீழே இருக்க இடம் சேர்ந்துருக்கு, 10×45 இந்த இடம் சேர்ந்துருக்கு. ஸோ இந்த தான் மட்டும் நம்ம என்ன இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். இப்போ இதில் பாருங்கள், இந்த ஒயிட்டில் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த இதை மட்டும் நம்ம எடுத்துடணும். அப்போ தான் இதில் இருக்க செவ்வகத்தோட எண்ணிக்கை நமக்கு கரெக்டாக கிடைக்கும்.
இப்போ இதில் எத்தனை காலம் இருக்குது? நாலு காலம் இருக்குது, ரோவும் நாலு இருக்குது. ஸோ நாலு காலமுக்கு நமக்கு பத்து, நாலு ரோவுக்கும் நமக்கு பத்து, ஒன்று ரெண்டு மூணு நாலு, இதை நாளையும் கூட்டுறப்ப நமக்கு ரோவுக்கும் பத்து கிடைக்கும், காலமுக்கும் பத்து கிடைக்கும். அப்போ பத்து இன்ட்டு பத்து நூறு. இந்த ஆயிரத்தில் இருந்து நூறை கழிச்சா வர்றது தான் நமக்கான செவ்வகத்தோட எண்ணிக்கை. 900 செவ்வகம் வந்து இதில் இருக்குது. இதுவும் ஈஸி தான், புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.